தமிழ்ல தான சொல்ற விளங்குதா இல்லையா? வெளிநாட்டுக்காரங்க வித்தாச்சிங்கிற சும்மா சும்மா கரும்புல எறும்பு பூந்த மாதிரி குறைஞ்சிட்டே கிடக்க. எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரங்க கையில ஒப்படைச்சிட்டோம்னா நாளடைவுல நம்ம நாட்டுல விவசாயமே அழிஞ்சு போயிருமாப்பா. அவன் வீட்டை பத்திர கவலையிலதான் விவசாய நிலத்தையே வித்துட்டு வெளிநாட்டுக்காரன் காலத்து கொடுக்கறான். நீ என்ன நாட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்க? வெளிநாட்டுக்காரங்க ஃபேக்டரி கட்டி நாலு பேருக்கு வேலை கொடுக்கறது உனக்கு பொறுக்கலையா? பணக்கட்ட போறோம்னு அரசாங்கம் அறிவிச்சு நிலத்தை கேட்டா மட்டும் அடிமாட்டு ரேட்டு கொடுத்துட்டு வாய முடிட்டு போவீங்க. அயல் நாட்டுக்காரன் கேட்டா பிகு பண்ணிக்கீங்களோ? ஏந்தா அவர்தான் மொத்தமா விக்க போறேன்னு சொல்றாருல, எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பேராண்டி, அடுத்த நாட்டுக்காரனுக்கு நிலத்தை விக்கிறத விட நம்ம நாட்டுக்காரங்க கிட்ட சும்மா கொடுத்தோம்னா கூட வறுமையை ஒழிக்கிறதுக்கு வயல்ல உழப்பாண்டா. இவ என்னடானா அதிக லாபம் கிடைக்கும்ன்றதுக்காக வெளிநாட்டுக்காரங்கிட்ட ஒப்படைக்க போறோம்ங்கிற அவனுங்க நம்மள ஆண்டதெல்லாம் பண்றாதா? அவனுங்களெல்லாம் அடிச்சு விரட்டுறதுக்கு எப்பையும் காலத்து ஆளுங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தாப்பா தெரியும். வெளிநாட்டுக்காரன் கேட்டான்னு அவன் பொண்டாட்டி கூட வித்துறையாம இருக்கு. இவன மாதிரி காட்டாங்கூட்டம் கட்டுக்கடங்காம போனதுனாலதான் நம்ம நாட்டுல நல்லவங்க ஊட்டம் நாசமா போச்சு. இதெல்லாம் ஒரு ஆளு பாப்பா போவோம். இருக்கிற நிலத்துல விவசாயம் பார்த்தாலே நம்ம குடும்பத்துக்கு போதுமானது. அதை விட்டுட்டு எல்லாம் நிலத்தை வித்து வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்கன்னு நீயும் ஆசைப்பட்டா என்னப்பா நியாயம்? அது சரி, உன்னை சொல்லி குத்தம்லப்பா, எந்த ஒரு காரவில சொல்லணும், சம்பாதிக்கணும்னு போறவங்க அவங்க பாட்டுக்கு போக வேண்டியதானே. இந்த காலத்து பசங்க யார்தான் சேத்துல காலக்கு நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளை நினைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்துல அவன் போக்குக்க விடுதலை. நான் சொல்றேன் கோச்சு காதப்பா, நிலத்தை வித்து உன்னை அனுப்புறதுக்கு என் மனசு ஒப்புக்க மாட்டேங்குதுப்பா. எங்க அப்பா அத்தாளுக்கு கஞ்சி ஊத்தின நிலம் இன்னைக்கு எனக்கும் ஊத்துது, நாளைக்கு உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும்னு வம்சாவளியா வரணும்னு தான்ப்பா என் ஆசை. கவலைப்படாதீங்கப்பா, நான் துபாய் போயிட்டு வந்ததுமே என் முத வேலை நிலத்தை மீட்டுறது தான்ப்பா. கவலைப்படாத ரமேஷ், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற எல்லாரோட நிலையும் இதுதான், நீ வருத்தப்படாத. எங்க அப்பா அப்பாவே சொன்னார், நான் தான் கேட்கல. ஊர்லயே இருந்திருந்தா எங்க அப்பா முகத்தையாவது பார்த்திருப்பேன். என்ன செய்யறது ரமேஷ், எல்லாம் நம்ம நேரம். எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது? மனசு தேத்திக்கும். திருவிழா முடிஞ்சதும் துபாய்க்கு கிளம்புற வழியை பார்ப்பேன். தம்பி வாங்கம்மா. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. என் தம்பி, யார் யார் வந்தீங்க? நானு செல்வனா ரமேஷ் மூணு பேரும் வந்தோம்மா. என் புள்ள வரலையா? அவருக்கு என்ன காண்டாக்ட் முடியலம்மா, முடியவும் வருவாருமா. கடுதாசி ஏதாவது கொடுத்து விட்டானா? இருங்கம்மா ஒரு நிமிஷம். ஹலோ ரவி, அம்மா வந்திருக்காங்கண்ணே. ஆ சரி, கூட்டி வரேன். இந்தாங்கம்மா பேசுங்க. ஹலோ, நான் அம்மா பேசுறேன், நல்லா இருக்கியாயா? தங்கச்சிக்கு திருச்சியிலேருந்து வரன் வந்திருக்கியா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ள ஜவுளி வியாபாரம் பாக்குறா ரம்யா. ஆமா, 15 பவுன் நகையும் கையில 10,000 கேக்குறாங்கயா. சரிங்கம்மா. ரவி இறந்த விஷயத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு தானே மறைக்கிறது? ரவி இறந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லடா. அப்படி சொல்லி
அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரவி தங்கச்சி அனாதி ஆயிடும். ரவி இன்சூரன்ஸ் பணம் வரட்டும், அவன் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு வேணா சொல்லிக்கலாம். சரிங்கண்ணே. வேற்று மண்ணில சிந்தவே வெளிநாடு போகும் மக்களா, இந்த மண்ணுல ரத்தம் சிந்துன மகாத்மாவ நீங்க மறந்துட்டீங்களா? காத்து வாக்குல செய்தி வர கால தாமதம் ஆகிடலா? உங்க அப்பா தான் செத்த கதை கேட்டு சாம்பல மட்டும் பூசிக்கிடலா? இந்த ஒரு சாமி எல்லாம் எங்கே போச்சுங்க? இவங்க கதை தெரியாம இன்னும் தூங்குதுங்க, இன்னும் தூங்குதுங்க. திரும்ப வரதா இருந்தா ஒன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் உசுரதா வச்சிருப்பாங்க. என்னடா சொன்ன? கவலைப்படாதீங்கப்பா, நான் துபாய் போயிட்டு வந்ததுமே என் முதல் வேலை நிலத்தை மீட்டுறதுதான்ப்பா. நீ கண்டிப்பா போய்தான் ஆனுமாப்பா? ஆமாம்மா, இந்த முறை சம்பாதிச்சு புதுசா நிலம் வாங்கி அப்பா ஆசைப்படி விவசாயம் பண்ண போறேம்மா. சரிப்பா, சூதானமா போயிட்டு வாப்பா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. எங்க அப்பா அத்தாளுக்கு கஞ்சி ஊத்தின நிலம் இன்னைக்கு எனக்கும் ஊத்துது, நாளைக்கு உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் வம்சாவளியா வரணும்னு தான்ப்பா என் ஆசை. இருக்கிற நிலத்து பக்கம் யாரையுமே காணும். ஒரு அஞ்சாறு வருஷமாவே ஊர்ல இப்படித்தாப்பா கிடக்கு. முக்காவாசி பயல்க சம்பாதிக்கணும்னு வெளிநாடு போயிட்டாங்க. அதான்ப்பா வெறிச்சோடி கிடக்கு. வெளிநாட்டுக்கா? ஆமாப்பா, எல்லாம் துபாய் சிங்கப்பூர்னு கான்ட்ராக்ட்ல கட்டட வேலைக்கு போயிட்டானுங்க. ஊர்ல முக்காவாசி தெருவுக்கு பேரே துபாய் தெருவுதான். எல்லாரும் வெளிநாடு போயிட்டாங்கன்னா இங்க விவசாயம் எல்லாம் யார் தாத்தா பாப்பா? விவசாயமா? சரியா போச்சு, விவசாய நிலத்தை விட்டு புட்டு அந்த காசை கட்டித்தான் வெளிநாடே போயிருக்கானுங்க. விவசாயம் எல்லாம் எங்க காலத்தோடய போச்சுப்பா. இதோ இந்த இடம் இருக்கே, இதான் இந்த ஊர் பூண்டு சந்தை. சுத்தியில ஊரு மலையில விளையிற பூண்டை எல்லாம் இங்கதான் வரும். இதுல இருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும்
வியாபாரிங்க கொள்முதல் பண்றவங்கன்னு கூட்டம் நிறைஞ்சு இருக்கு. இப்ப பாத்தியா எப்படி இருக்குன்னு? சின்ன வயசுல நான் கூட பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு தாத்தா, ஆனா இப்ப ரொம்ப மாறி இருக்குல்ல. ஆமா தாத்தா, இவ்வளவு பேருக்கும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு எப்படி தாத்தா தோணுது? பொதுவா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் புதுசா டீ கடை வச்சு மாடி வீடு கட்டுற அளவுக்கு முன்னேற்றாலே அவனை பார்த்து நாலு பேர் டீ கடை வைக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அந்த மாதிரிதான் எல்லாம் வெளிநாடு போன கதைங்க. முன்ன எல்லாம் படிச்சவங்க தான் ஃபாரின் போவாங்க, இப்ப எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்களா?